நேத்து நைட் ஃபுல்லா தூக்கமே இல்ல தெரியுமா? பயந்து பயந்து எந்திரச்சிட்டே இருந்தேன். எப்படியாச்சு இந்த மோதிரத்தை அவங்கிட்ட கொடுத்து அப்பா சாமி இதோட ஆளை விடுறான்னு தலைக்கு மேல ஒரு கும்பிட போட்டுட்டு ஓடியே போயிடுனான். ஆனாலும் நீ ரொம்ப பாவம்டி. ஆமல்ல இரடி சொல்றேன் அண்ணா, நான் கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க அண்ணா. ஏய் என்னாச்சு? ஏய் அது அருண் தானே? அருணா, அவன் எப்படி வெளியே வர முடியும்? அவன் தான் கால் அடிபட்டு நடக்க முடியாம கிடக்குறானே. ஏய் சரியா பாருடி, பேக் சைடுல இருந்து பார்க்க அப்படியே அருண் மாதிரி தெரியல உனக்கு? ஆமாண்டி, அருண் மாதிரி தான் இருக்கு. ராஸ்கல், என்ன ஏமாத்திட்டனா? அது மட்டும் அருணா இருந்தா இன்னைக்கு சும்மா விட கூடாது திவ்யா. இன்னைக்கு ரெண்டுல இருந்து பார்க்காம விட போறது இல்ல. நீ வண்டியில ஏறு சொல்ற. அடுத்த வாட்டி லிஃப்ட் வைக்கணும்டா. ஆமா மச்சான். என்னடா இன்னும் அவன் வரல போல? தெரியல மச்சான். எங்க போனா? சரி இந்தா என்கிட்ட சாவி இருக்கு, கொடு. இங்க தான் நிறுத்துங்க. வீட்டு முன்னாடி ஆட்டோ சத்தம் கேக்குது. இந்தாங்க. ஐயோ என்ன இவ்வளவுங்க வராளுங்க? டேய் மச்சான், டேய் நம்ம செத்தோம்டா. அந்த திவ்யா நம்மள தேடி வந்திருக்காடா. ஐயோ இப்ப அருணை வேற காணும், பெரிய பிரச்சனை பண்ண போறாடா. என்னடா பண்றது? நம்ம ரூம் விட்டு வெளியில போயிடுவோமா? கூறு கட்டவ மாதிரி பேசாதடா. அவ வெளியில ஆட்டோல இறங்கினத நான் பார்த்தேன். இப்ப நம்ம வெளியே போனா கண்டுபிடிச்ச மாட்டாளா? ஒண்ணு பண்ணலாம்டா. கதவு லாக் பண்ணிட்டான்ல, அவ பாட்டுக்கு தட்டிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம திறக்கவே கூடாது. அதெல்லாம் கஷ்டம் மச்சான். சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்க, அவ அத கிளியர் பண்ணிக்கதான் பாப்பா. ஏற்கனவே நம்ம மேல கொலை காணல இருக்கா. ஆமா ஆமா ஆமா, நாமளே வம்புல மாட்டிக்க இடமே கொடுக்க கூடாது. இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குடா. என்னது? இப்ப அவ இங்க வந்துட்டா, பின்னாடியே அருணும் வந்துட்டானா? ஹே அய்யோ டேய் வந்துட்டாடா. டேய் செத்தோம் அவ்வளவுதான், வேற வழி இல்ல. எப்படியாவது நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். நீ போய் கதவு தர. டேய் வேணாண்டா, துறக்க வேணாண்டா, ஏதாவது பிரச்சனை ஆயிடும்டா. டேய் துறக்காட்டி தான பிரச்சனை ஆகும். நீ போய் கதவு தர, நான் பாத்துக்கிறேன். நீ கதவு துறக்க போறியா இல்லையா? தரடா. எங்கடா எங்கடா அவன்? என்ன யார் கேக்குறாங்க? நினைச்சேன் ஃப்ராட் பையன். என்ன ஏமாத்துறதுக்காக இவ்வளவு நாடகம் போடுறானா? இங்க பாரு லோகேஷ், நான் அவனையும் சும்மா விட போறது இல்ல. அவனோட செட்டு சேர்ந்துட்டு என்ன ஏமாத்த பார்த்தா உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட போறது இல்ல. ஹலோ எஸ்யூஸ்மி, நீங்க என்ன பேசுறீங்கன்னே எங்களுக்கு புரியல. எனி ப்ராப்ளம்? நடிக்காதடா. அருண் எங்கடா? அது வந்து என்னடா யோசிச்சுட்டு இருக்க? பாத்ரூம் தானே போயிருக்கான், அத சொல்ல வேண்டியதானே. பாத்ரூம் தான் போயிருக்கான், உங்களுக்கு அவசரம்னா போய் பாத்துட்டு வாங்க. அது ஜென்ஸ் டாய்லெட், கேர்ள்ஸ் எல்லாம் போக கூடாது சரியா? பாத்ரூம் போயிருக்கானா? இல்ல பாத்ரூம் தான் போயிருக்கான். நான் இருந்து பாத்துட்டே போறேன். பாத்துட்டா? என்னடா இன்னைக்கு அவனை பார்க்காம போறதில்ல. நீயோ கரடி. டேய் மச்சான் என்னடா பண்றது? அவளுங்க முடிவோட தானா வந்திருக்காளுங்க, எப்படியாவது சமாளிப்போம். வா வா. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? கொடுத்த அல்வா எல்லாம் போதுங்க. முதல்ல அவன் வரட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க.
ஆக்சுவலா அருண் பாத்ரூம் தான் போயிருக்கான். இதோ இப்போ வந்துருவான். ஜஸ்ட் 5 மினிட்ஸ். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அவன் வர்ற வரைக்கும் நான் இங்க வெயிட் பண்றேன். ஏண்டி ஒரு மனுஷன் இவ்வளவு நேரமா பாத்ரூம்ல இருப்பான்? அதானே இத வர சொல்றேன். நானும் போயிட்டு வர சொல்றேன். சரியான லூஸ் கும்பல் போலயே. கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சுடி இவனுக்கு ஏதோ ஃப்ராட் தரம் பண்ண பாக்கறது கூட. திவ்யா விடுவானா மவன? அவ செத்த இன்னைக்கு சொல்றா. டேய் எங்கடா போன? அந்த திவ்யா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காடா. ஐயோ போச்சுடா, நல்லா மாட்டிக்கிட்டேன்டா. டேய் சீக்கிரமா வந்து சேர வழிய பாரு. ஒரு நிமிஷத்துல வந்துறேன்டா. வாசல் வழியா வராத, பின் பக்கமா வந்து வழாய புடிச்சு மேல ஏறி பாத்ரூம்ல குதிச்சு. ஓகேவா? ஏன்னா நீ பாத்ரூம் போயிருக்கன்னு சொல்லி வச்சிருக்கோம். வந்து தொலைற. என்னடா ஓகேவா வரன்னு சொல்லிட்டான்டா. ஹலோ. ஹா. என்னங்க பாத்ரூம்ல என்ன பண்றாரு? சமைக்கிறாரா? இல்லங்க இப்போ வந்துருவான். டேய் அவன் வந்து இல்ல போய் முடிச்சிருப்பான் நினைக்கிறேன். நீ போய் கூட்டிட்டு வந்தறியா? ஹலோ பாத்ரூம் போனாரே, அவர்க்கே வர தெரியாதா? இவர் ஒருத்தர் போகணுமா கூட்டிட்டு வரதுக்கு? என்னங்க நீங்க எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா? அவன் என்னங்க பண்ணுவான்? அவனால நிக்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது, தூங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதான் மார்க்கால் மார்க்கை வாங்கிட்டீங்களே, அதான் அவனோட கைய புடிச்சு கூட்டிட்டு வர போயிருக்கான். இந்த கதையெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா நம்புற மாதிரி இல்ல. இப்ப என்ன உங்களுக்கு அருண பாக்கணும் அவ்வளவுதான் உங்களுக்கு? வருவோம், வெயிட் பண்ணுங்க. வயித்துல பீரா வாத்தடா. வெளியில திவ்யா வெறி பிடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காடா. டேய் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, அதான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டல்ல, அப்புறம் என்ன? டேய் இது கரெக்ட் டைமாடா? இந்த உலகத்திலேயே 20 நிமிஷம் யூரின் போன முத ஆள் நீ தான்டா. சரி சரி ட்ரெஸ் மாத்து. போலாம் மச்சான், போமா. ஆக்டிவ் போடுறா. பாத்து மச்சான். ஆ மச்சான் பாத்துடா, பாத்து வா. பாத்து மச்சான் பாத்துடா. நல்ல மச்சான், நல்லபடியா முடிஞ்சிருச்சாடா எல்லாமே. உன்னை பார்க்க திவ்யா வந்திருக்காக, ஊர்மிளா வந்திருக்காக. ஹலோ நீ இழுக்கிறத நிறுத்து. இவ்வளவு நேரம் பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த? ஏங்க எல்லாரும் பாத்ரூம்ல என்ன பண்ணுவாங்களோ அதாங்க நானும் பண்ணேன். அப்ப நிஜமாவே நீங்க பாத்ரூம்ல தான் இருந்தீங்களா? ஏங்க ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்கும் போது அத பார்த்து பரிதாபப்படலானாலும் பரவாயில்ல, இப்படியாங்க வெறுப்பேத்துவீங்க? நோ நோ நீ போய் சொல்ற. ஒன்ன நான் ரோட்ல பார்த்த, நீ இளநி குடிச்சிட்டு இருந்த. நாங்க ஆட்டோல வரத பார்த்ததும் அவசர அவசரமா பைக் எடுத்துட்டு ஓடி போனல. ஏங்க பைக் எடுத்துட்டு எப்படிங்க ஓட முடியும்? ஓட்டிட்டு தான போக முடியும். ஏய் நீ வாய் மூடு, நீ பேசு. ஏங்க அவன் ரெட் கலர் டி-ஷர்ட்டா போட்டிருந்தான். இருப்பாங்களோ கண்டுபிடிப்போம். ஹலோ போன தடவை வந்து பாக்குறப்போ கையில் ஒரு கட்டு, கால் ஒரு கட்டு, தலையில ஒரு கட்டு இருந்துச்சுல, இப்ப மட்டும் எப்படி எல்லாத்தையும் கழட்டி இங்க வச்சிருக்கீங்க? என்னங்க நீங்க
போலீஸ்காரங்க மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. இன்னைக்கு கட்ட உக்குறனாலுங்க இல்லடா. ஆமாங்க. ஏங்க நர்ஸ் வந்து கட்ட உப்பாங்க, அதுக்கு பதிலா நானே கட்ட அவுத்து வச்சிட்டேன். இது தப்பாங்க. ஹலோ அப்பனா. ஏங்க நீங்க நடந்துகிற விதம் பேசுற விதம் இதெல்லாம் சரி கிடையாது. நியாயப்படி இன்னும் உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். போனா போதுன்னு நம்மள மாதிரி படிக்காத பசங்களாச்சு பார்த்தா ரொம்ப தான் துள்றீங்க. நோ நோ அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆக்சுவலா ஹாஸ்பிடல் செலவுக்கு பணம் கேட்டிருந்தீங்கல்ல, அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அருணு ஹாஸ்பிடல் செலவுக்கு பணம் கொடுக்க வந்திருக்காங்களாடா. வாங்கிக்க மச்சான். எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? ஆக்சுவலா என்னால பணமா தேத்த முடியலங்க. இந்த மோதிரம் அரை பவுண்ட். மோதிரமா? மோதிரமா? இத நீங்க அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டாலும் சரி, இல்ல இது வித்து பணம் எடுத்துட்டாலும் சரி, இதுக்கு மேல தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. என்னால முடியாது. இந்தாங்க. இது எதுக்குங்க? ஏற்கனவே அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி கிடக்குறேன். இப்படி வயித்தறிச்சலோட மோதிரத்தை கொடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேரும் எவனாவது ஆளை வச்சு அடிச்சிருவாங்க. நோ 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 அப்படியெல்லாம் இல்லங்க. படிக்கிற பசங்க 10,000 ரூபாய் எப்படி தேத்த முடியும்? மோரோவர் இந்த விஷயமா வீட்ல பேசிட்டு இருக்க முடியுமா? இந்த புத்தியில முன்னாடியே இருந்திருக்கணும். ஓ சரிங்க, சாரிங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. இந்த மோதிரத்தை நீங்க வாங்கிக்கோங்க. குடுங்க. ஆனா இதோட எங்களை விட்டுருங்க. ஏங்க அரப்பவுனா இது? கண்டிப்பா அரப்பவுன் தாங்க, எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா இது எங்க அப்பாவோட மோதிரம். இதை வாங்குறப்போ நானும் கூட போயிருந்தேன். இதுக்கு மேல எங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க. ஹலோ யாருங்க டார்ச்சர் பண்றது? நீங்க தான் மர்டர் பண்ண பாத்தீங்க. ஏங்க மர்டர் கிரெடர்னெல்லாம் சொல்லாதீங்க. நான் ஏதோ தெரியாதனமா கம்ப்ளைண்ட் பண்ண போக அது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எனிவேஸ் நீங்க சீக்கிரமா குணமாயிடுங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. கெட் வெல் சூன் அருண். வாடி போங்க. அப்பாடா சாமி தப்பிச்சண்டா. மாப்பிள்ள அரை பவுனு, மாப்பிள அரை பவுனு. இத வச்சு ஒரு ரெண்டு நாள் கொடைக்கானல் சுத்தலாமா? போடா ஒரு வாரம் ஓட்டலாம்டா. சார். ஹாய் சார். வா மேடி. சார் நீங்க எங்க கிட்ட சொல்லவே இல்ல பாத்தீங்களா? ஏதோ ஸ்பெஷல் கேக் எல்லாம் கத்துக்க போயிட்டு வந்தீங்களாமே. அளவுக்கு கேட்டரிங் படிச்சவங்க யாருமே இல்ல. ஆனா நீங்க யாரையோ போய் தேடி கத்துட்டு வந்திருக்கீங்கன்னா என்னால நம்பவே முடியல சார். யாரையோ தேடி போலடா, அன்னைக்கு நம்ம ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்களே லட்சுமி மேடம், அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தேன். யார் அந்த பரங்கிக்காய் கேக் செய்யறேன்னு சொல்லி பாதிலே விட்டு போனாங்களா? அவங்களா சார்? அவங்களே தான் சார். சார் லட்சுமி மேடம் எனக்கு தனியா ஒரு பார்சல் கொடுத்து அனுப்பியிருப்பாங்களே, அதை கொண்டு வந்தீங்களா? அன்ஃபார்ச்சுனேட்லி இல்ல. இல்லையா? சோ சேட். நம்பவே முடியல சார். அன்னைக்கு அவ்வளவு சொதப்பனவங்க இன்னைக்கு சொதப்பாம சொல்லி கொடுத்தாங்களா? அப்படியா சார்? வீட்ல 4x4 கிச்சன், அதுக்குள்ள சமைச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல்ல 4 காண்டாமிருகத்தை எதிர வச்சுக்கிட்டு சமைங்கன்னு சொன்னா எங்க எதிர சமைப்பாங்க? அதனால நானே பிளான மாத்தி அவங்க வீட்டுக்கே போய் ஸ்வீட் செய்ய கத்துக்கிட்டு வந்துட்டேன். சூப்பர் சார். அப்ப நம்ம ஹோட்டல்ல இனிமேல பரங்கிக்காய் ஸ்வீட் தான் ஸ்பெஷல் நினைக்கிறேன். எப்பவும் அதுதானு போக போக தான் தெரியும், பட் நாளைக்கு கண்டிப்பா பரங்கிக்காய் ஸ்வீட் தான் ஸ்பெஷல் ஐட்டம். வாவ் சார், அப்படியே எங்களுக்கு செய்ய கத்து கொடுங்க சார். கண்டிப்பா நாளைக்கு நானே பண்றேன், பக்கத்துலயே இருந்து பார்த்து கத்துக்க. அப்ப நானே செஞ்சு முடிச்சதும் எடுத்து சாப்பிடுறது எப்படின்னு உங்ககிட்ட நாங்க கத்துக்கிறோம். வாங்க சார். என் கேபினுக்கு வாங்க. எஸ்கியூஸ் மீ சார். வாங்க. சார் என்ன இது? சார் இது நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டுக்கு இன்வாய்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் சார், அதுதான் அது. அது தெரியுது, முதல்ல சரியா படிச்சு பாரு. புரியல? இல்லை சார். இது புரியுதான்னு பாரு. என்ன வேலை பாக்குற நீ?
640,000 ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கவனுக்கு 590,000 ரூபாய்க்கு இன்வாய்ஸ் கொடுத்துருக்க. அவன் கிடைச்ச வரைக்கும் லாபம்ட்டு அனுப்பின இன்வாய்ஸ்க்கு செக் அனுப்பிச்சிட்டான். மிச்சத்தை யார் அவங்க அப்பன் கட்டுவானா? சார் சாரி சார், இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். ரொம்ப சாரி சார், ப்ளீஸ் சார். உன் சாரியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்ற? ஏற்கனவே 2 வருஷமா இழுத்து அடிச்சவன் இப்பதான் காசு கொடுக்குறேன்னு கன்ஃபார்ம் பண்ணான். அதுக்கு தான் உன்னை இன்வாய்ஸ் அனுப்ப சொல்லியிருந்தேன். நீ பொக்கையா 50,000 ரூபாய் கம்மி பண்ணி அனுப்பிச்சிருக்க. இதுக்கு யார் அமௌண்ட் பொறுப்பு? சார் சார், நான் வேணா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன். நாளைக்கு ஆடிட்டிங் தெரியும்ல, ஆடிட்டர் வந்து ஒண்ணு வந்து கேள்வி கேட்க மாட்டாரு. என் எதிரில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னதான் கேள்வி கேட்பாரு? இந்த கணக்குல குறையிற 50,000 ரூபாயை ஏற்கனவே நீ வாங்கிட்டியான்னு என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ரொம்ப சாரி சார், நான் ரொம்ப கவனமா தான் எல்லாத்தையுமே பண்ணேன். எப்படி இந்த தப்பு நடந்துச்சுன்னு தெரியல சார். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். படிச்சவன் மாதிரியா பேசுற நீ? மன்னிச்சிட்டா சரியா போச்சா? 50,000 எங்க இருந்து வரும்? இந்த பிரான்ச்ல கணக்கு சரியில்லைன்னு நாளைக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சாங்கன்னா உன் சீட்டை தான் கிளிக்க வேண்டியது இருக்கும். ஐயோ சார் தெரியுமில்ல. சார் 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 சார், தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். நான் வேணா என்னோட சேலரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக. எப்படி 10 மாசம் இல்ல ஒரு 11 மாசம்? அதுவும் வேணாம், ஒரு 20 மாசத்துல அடைச்சிருவியா? இத பாரு, ஆடிட்டிங் முடியறதுக்கு முன்னாடி கணக்குல குறையற 50,000 கொண்டு வந்து வச்சன்னா நீ பொழைச்சு போவ. இல்லன்னு வை, அதுக்கப்புறம் என்னால ஒன்னும் பண்ண முடியாது. மேலிடத்துல இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்டு நோட்டீஸ் வரும். பதில் சொல்றதுக்கு நேர்ல போய் உக்காந்தினா இந்தா புடின்னு டிஸ்மிஸ் ஆர்டரை கையில கொடுப்பாங்க. வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போய் சேர வேண்டியிருக்கும். சார் சார் ப்ளீஸ் சார், உன்ன மாதிரி நானும் இங்க கூலிக்கு வேலை செய்யறவன் தான். உன்னை கேள்வி கேட்கறது ஏன் வேலைனா, என்ன கேள்வி கேட்க இன்னும் 10 பேர் இருக்கான். போ போ, முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ற வழிய பாரு. 50,000? இத எப்படி? என்ன சொல்லி பாத்துக்கறியா? இல்ல சார், ஆடிட்டர் வர்றதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த அமௌண்ட ரெடி பண்ணணும்னு யோசிக்கிறேன் சார். கொள்ள கில்ல அடிச்சு மாட்டிக்காத, வேற ஏதாவது உருப்படியான வழி இருந்தா பாரு. யூ கேன் கோ.